ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பவிஸ் டைரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஸோ இப்போ நான் இங்கே கிளம்பியிருக்கேன்னா, இங்கே வந்து யூஎஸில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட் தான் போக போகிறோம். இங்கே எப்படி ஃபிஷ் மார்க்கெட்லாம் இருக்குது, என்னென்னலாம் ஃபிஷ்லாம் கிடைக்குதுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இப்போ நம்ம இங்கே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு அங்கே என்னென்ன ஃபிஷ் கிடைக்குது, நாங்கள் என்னெல்லாம் வாங்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஃபிஷ் ஸ்டோர் வந்தாச்சு. ஹெச் மார்ட்ன்ற கடை யுஎஸில் வந்து, இங்கே தான் வந்து ஃபிஷ்லாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹெச் மார்ட் உள்ளே வந்தாச்சு. இது வந்து இங்கே வந்து ஃபிஷ்ஷு மட்டும் கிடைக்காது, நம்ம கிராசரி ஐட்டம்லேருந்து வெஜிடேபிள்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். டொமேட்டோலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலி வந்து ஒரு கொரியன் ஸ்டோர் இது. ஸோ வந்து நிறையா வந்து இந்த சைனீஸ் கொரியன்ஸ் அவங்கள சாப்பிட்ற மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் நினைக்கிறேன். சிப்ஸு, அப்புறம் அந்த பட்டாணி, வறுத்த பட்டாணி, பச்சை பட்டாணி, அதெல்லாம் வந்து வறுத்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த இளந்த பழம்னு சொல்லுவோம்ல, அது வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது. இது வந்து நம்ம வேர்க்கடலை, அதுவுமே வந்து ஃப்ரை பண்ணி பேக் பண்ணியிருக்கு. கீழே இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா கப் நூடுல்ஸு. இப்போ வந்து ஃபிஷ்ஷு அந்த சைடு வந்தாச்சு. ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் வாங்கிட்டோம், அதுவும் இல்லாத டைம் ஆகிடுச்சு, அதனால் என்னால் முழுசாக வந்து கவர் பண்ண முடியல. சரி, ஃபிஷ்ஷு சைடு வந்து என்னென்னலாம் இருக்குன்ட்டு பார்க்க வந்திருந்தோம். அப்போ வந்து ட்ரை ஃபிஷ்லாம் பார்த்துருந்தோம். நம்ம ஊரில் கருவாடு இருக்குல்ல, அதுதான். இது வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கருவாடு இருந்துச்சு. பட் இது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல, நான் ட்ரை பண்ணதில்லை. மேபி ட்ரை பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரோசன் ஐட்டம் மாதிரி. இதெல்லாம் வந்து நண்டாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நல்லா பேக் பண்ணியிருக்கும். ரெடி டு குக் மாதிரி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஐட்டம் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம், ஃப்ரெஷ் ஃபிஷ் தான் வாங்குவோம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா கனவா. ஆக்சுவலி இதுவும் வந்து நல்லா கருவாடு மாதிரி கிடைக்குது. இங்கே இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆனால் ரேட்டு வந்து செம பயங்கரங்க. ரேட்டு வந்து அது $30 இருக்குது. ஏன்னா கனவாவே இங்கே வந்து ரொம்ப அதிகம் தான் விலை, அதுவும் ட்ரைடு இது. ஸோ அதிகமாக தான் வைக்கிறாங்க. நாங்கள் எப்போ வாங்கினாலுமே ஃபிஷ் எதுவும் கிடைக்கலன்னா இது வாங்குவோம். சால்மன் வந்து நல்லாயிருக்கும் எப்பயுமே. அது அந்த பேக் ஒன்று எடுத்துப்போம், ஏன்னா ஃப்ரை பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது. கருவாடெல்லாம் அந்த சைடு பார்த்ததோட இங்கே நிறையவே இருக்குது. இங்கே ஆக்சுவலி இந்த நெத்திலி கருவாடெலாம் நிறையா இருக்குது. இது ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணணும் தான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா க்ளீனாக நீட்டாக தான் இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ண தெரிஞ்சிடும் இல்லையா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மீனுங்க. இப்போ க்ளீன் பண்ணி வந்து வச்சுருக்கிறதுங்க. இது வந்து நம்ம எந்த மீன் வேணும்ன்ட்டு நம்ம சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னோமா அவங்க எடுத்து வந்து அதை வந்து வெயிட் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. இப்போ ரொம்ப பெரிய மீன்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி கொடுக்க சொன்னாலும் அவங்க கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், நண்டெல்லாம் வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் நண்டு இங்கே இருக்கும். நண்டு லாப்ஸ்டர்லாம் அங்கே இருக்குது அந்த கண்ணாடி பாக்ஸில். இதுவும் வந்து உயிரோடு இருக்கிற நண்டு தாங்க. நாங்கள் வந்து நண்டு வந்து கிடச்சிதுன்னா நண்டு வாங்கிப்போம். ஏன்னா இந்த நண்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து எறா. எறாவே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் நிறையா இருக்கும். இந்த எறாவும் சூப்பராக இருக்கும். இதுன்னு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு எத்தனை எல்பி கணக்கு தான் இது. ஸோ நீங்கள் எவ்வளோ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து வந்து உங்களுக்கு வெயிட் போட்டு தருவாங்க. மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைஸ் போட்டு கொடுப்பாங்க. பட் வந்து இந்த கிராப்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நமக்கு அந்த சாகடிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உயிரோடு இருந்தால் உயிரோடு தான் கொடுப்பாங்க. நம்ம தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணணும். அது ஒன்று தான் வந்து இங்கே எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஏன்னா உயிரோடு நான் வந்து இது வரைக்கும் க்ளீன்லாம் பண்ணதில்லை நண்டெல்லாம். ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து நாங்கள் போன அன்றைக்கி நாங்கள் மீன் எங்களுக்கு கிடைக்காததால் நாங்கள் நண்டு தான் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து இறால் தான். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் நான் சொன்னேன் இல்லையா, நிறையா இறால் டைப் இருக்கும். அதுலேயே வித்தியாசமான இறாலாம் அது. பாருங்கள், இது வந்து டைகர் ஷ்ரிம்ப்பு, டைகர் இறான்னு சொல்லுவாங்க. ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஃபிஷ்ஷுங்க, ஃபுல்லாகவே ஃபிஷ்ஷு தான் இது. அங்கே பாருங்கள், ஸ்லைஸ் போட்டே வச்சுருக்காங்க. நம்ம உயிரோடவும் இருக்கும். பக்கத்தில் பின்னாடி கண்ணாடி கிளாஸில் இருக்கும். நம்ம கேட்டாக்கா எடுத்து நமக்கு ஸ்லைஸ் போட்டு தருவாங்க. ஆக்சுவலி நாங்கள் ஷ்ரிம்ப் வந்து அவங்க கேட்ட ஒன்று எடுத்து தராங்க பாருங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நண்டும் வந்து சால்மன் ஃபிஷ்ஷும் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இப்போ நண்டில் வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வறுத்துடலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி கடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் நண்டை வந்து நாங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டோம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஸோ நண்டெல்லாம் வந்து செத்துரும். அப்புறமேட்டு தான் என்னால் க்ளீன் பண்ண முடியும். மொதல் ஒரு வாட்டி வாங்கினோம் நண்டு. ஆனால் அதை வந்து நாங்கள் உயிரோடு இருக்கக்குள்ளேயே க்ளீன் பண்ணோம். ஆனால் அது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அது கடிச்சிடுமோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுறன்றப்போ ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு சாகடிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நண்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், இதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு அந்த பெரிய கொடுக்கு இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன் எப்பயுமே. ஏன்னா வந்து அது கையில் பட்டு நமக்கு கொஞ்சம் கீறல் விழியும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா அது வந்து சமைக்கக்குள்ளே ஃபுல் நண்டை போட்டால் வந்து நான் வச்சுருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி பாத்திரம், சரி ஃபுல் நண்டாலாம் என்னால் போட முடியாது. ஸோ வந்து நான் எப்பயுமே வந்து அந்த பெரிய கொடுக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒரு இது இருக்கு இல்லையா, அதையும் வந்து எடுத்துருவேன் நான். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் எடுத்துருவேன். அது ஜஸ்ட்டு போட்டு ஒரு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து எடுத்துடணும். நம்ம அதை பிடிச்சி நல்லா இழுத்தாலே போதும், வந்துடும். இது ஆக்சுவலி வந்து நான் ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் இது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததால் என்னால் கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு, இழுக்க முடியல. இல்லைன்னா ஈஸியாக வந்துடும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி இழுத்தாலே பார்த்திங்கன்னா அந்த ஓடு வந்து வந்துடும் நமக்கு. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தான் இழுத்த வந்துருச்சு ஃபுல்லாகவே. தென் சைடில் வந்து ஒரு வெள்ளை வெள்ளையாக ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் நம்ம. அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அதை எடுத்து போட்டுடணும்.
இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா திறந்து விட்டு ரன்னிங் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது உள்ளே இருக்க ஏதாவது மண் அந்த மாதிரி அழுக்கு இருந்தாலும் கம்ப்ளீட்டாக போயிடும் நம்ம ரன்னிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுறதுனால. இங்கே பாருங்கள் இவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த நண்டை பார்த்திங்கன்னா நான் ரெண்டாக கட் பண்ணிக்கினேன், ஏன்னா வந்து ஃபுல்லாக போட்டு சமைச்சா வந்து அந்தளவுக்கு மசாலாவும் ஊறாது. என்கிட்ட ரொம்ப பெரிய அந்த பாத்திரமும் இல்லை, அதனால நான் எல்லா நண்டையுமே கட் பண்ணிட்டு தான் சமைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் நம்ம நண்டெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணால் வந்து நமக்கு அந்த கவுச்ச ஸ்மெல்லு வந்து இருந்தாலுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் மீனாக இருந்தாலும் கறி எது எந்த மீட்டு இல்லை ஃபிஷ் சீ ஃபுட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி நான் வாங்கி வாஷ் பண்ணக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு நல்லா பரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் அந்த ஸ்மெல் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் ஏதாவது வந்து க்ளீன் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக வந்து சிங்கில் வந்து இந்த ஸ்மெல்லு வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த க்ளீன் பண்ண உடனே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிடணும் இந்த சிங்கை, அப்போ தான் வந்து ஸ்மெல் இல்லாமல் நீட்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நான் எந்த நான்வெஜ் ஏதாவது க்ளீன் பண்ணாலுமே உடனே வந்து பேக்கிங் சோடா, இது வந்து நான் எந்த கெமிக்கல் ஐட்டம்ஸும் எதுவும் யூஸ் பண்ணல, வீட்டில் வச்சுருந்த பேக்கிங் சோடா வினிகர் போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி விட்டுருவேன். ஸோ வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே வராமல் இருக்கும் நமக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நண்டு வறுத்துட்டு கொஞ்சம் நான் குழம்பு வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நண்டு வறுவல் மட்டும் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு அந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது நண்டு குழம்பு உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணுவாங்கள்ல அந்த வடகம்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த வடகம் இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் வந்து கடுகு தாளிக்கிற ஐட்டம் ஆட் பண்ணுவீங்கள்ல கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அதுவே நீங்கள் சேர்த்துக்கலாம். வடகம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 10-12 வந்து பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம். இந்த வறுவலுக்கு வந்து பூண்டு வந்து அவ்வளோ அரோமா கொடுக்கும் நீங்கள். ஸோ பூண்டு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சேர்த்துருங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க, சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் வந்து நல்லா அரோமா கொடுக்கும் இந்த வறுவலுக்கு. ஸோ அது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வதக்கி விடுங்க. அது எல்லாம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பும் தென் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கக்குள்ளே வந்து தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி நல்லா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. தக்காளி நல்லா மேஷாக குழஞ்சி வர வரைக்கும் வேகட்டும். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம நண்டு வந்து சேர்த்துக்கலாம். நண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா வந்து இதை வந்து
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கூட நல்லா வந்து இது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வேக விடணும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மேலே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு இது ஒரு ஒரு 10 to 15 minutes வந்து குக் ஆகட்டும். நல்லா நான் க்ளோஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நண்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நண்டு நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி இருக்கு இல்லையா, அந்த பவுட்ரு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏன் காஷ்மீரி சூஸ் பண்ணுறேன்னா வந்து இது காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் வந்து கலரும் நல்லா கொடுக்கும். அதனால தான் அதே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உப்பும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட நல்லா கோட் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 1-20 minutes பக்கம் வந்து இது வந்து நல்லா வந்து வேகணும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, அந்த தண்ணியெலாம் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி நல்லா ட்ரையாக வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா இதுலேயே வேகட்டும். இது எப்படி வந்து இந்த தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி நல்லா வந்து அந்த வறுவல் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு 10 minutes ஆச்சும் ஆகும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரியே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம நண்டு குழம்பு வச்சுருந்தேன், அதுவும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வறுவல்லையும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா சுண்ட ஆரம்பிக்குது. ஸோ ரெடி ஆகிடும். போ இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டி நல்லா வந்து வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம நண்டு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்லாம் நிறைய நம்ம சேனலில் இதுக்கப்புறம் அப்லோட் ஆகும்.